அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதி அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துக்கணும் வரோம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா என்ன கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திருமலை திருப்பதியோட முன்பதிவு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா முன்பதிவு முடிஞ்சிடுது. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டு நேற்றைய முன்தினம் 24/8/2021 அன்று நடைபெற்ற முன்பதிவு ஒரு நாளைக்கு 8,000 பக்தர்கள் என 2,40,000 பக்தர்களுடைய டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டது. இந்த டிக்கெட்டுடைய நேரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு ஆரம்பித்த 10 முதல் 15 நிமிடத்தில் இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா பக்தர்களிடையே மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக உள்ளது. இதே நிலைமை நீடித்தால் பக்தர்கள் திருப்பதியில் உள்ள பெருமாளை தரிசிக்கவே ரொம்ப பார்த்தீங்கன்னா அரிதான காரியமாக ஆகிவிடும். இதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கு. இதை பக்தர்கள் பலமுறை தேவஸ்தான போர்டிடம் சொல்லியும் அவங்க பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு மக்கள் கூறும் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விரைவு தரிசன டிக்கெட்டை காட்டிலும் விமானம், ட்ரெயின் மற்றும் பஸ்ஸு இவைகள் மூலம் நடத்தப்படும் சுற்றுலா துறைக்கு திவ்ய தரிசனம் என்ற பெயரில் அளிக்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் விரைவு தரிசன டிக்கெட்டிற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கவில்லை என்பதால் தான் இந்த குளறுபடி ஏற்படுவதாக மக்களுடைய கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால் பக்தர்கள் மிக விரைவில் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முன்னுக்கு முரும்பாக ஒரு தகவலை தெரிவிக்கிறது. அதாவது கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 முதல் 8,000 பக்தர்கள் டிக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகுது. ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினசரி பக்தர்கள் 20 முதல் 23,000 பக்தர்கள் திருமலையில் உள்ள ஏழுமலையானை தரிசிப்பதாக முன்னுக்கு முரணான தகவல் தெரிவிக்கின்றனர். டிக்கெட் புக் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 8,000 தான். அப்புறம் இந்த ட்ரெயினில் வர்றது, பஸ்ஸில் வர்றது, விமானத்தில் வரத்தெல்லாம் சேர்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வராது. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க 20,000 to 23,000 வர பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்கன்னு. அதனால தான் மிக விரைவில் நீங்கள் இலவச தரிசனத்துக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், அப்படி இல்லைன்னா 300 ரூபாய் தரிசனத்தை 8,000 பக்தர்கள் இருக்கிறதுக்கு பதிலாக 20 முதல் 25,000 பக்தர்கள் நீங்கள் விடுங்கன்னு சொல்லிட்டு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை பற்றி பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மிக விரைவில் பார்த்தீங்கன்னா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு நாளைக்கான தரிசன டிக்கெட்டை ஒன்று அதிகரிக்கலாம், அப்படி இல்லைன்னா இலவச தரிசனம் எப்போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகலாம். அதுபோல் அப்டேட் வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா இந்த கோவிலுக்கு போலாமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமோ நாராயணா.